ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் இன்றைக்கி மேட்ச் இருக்குல்ல, தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பொன்னேரி பால்தன், ரைட்? அதை பற்றி என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்டிங் செவன் பேசான்ருக்கேன். ரெண்டு டீமுக்கும் என்னோடய ஒப்பீனியன், உங்கள் ஸ்டார்டிங் செவனும் சொல்லுங்கள், என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை இது சரி வரா சார், அந்த பிளேயர் இஸ் குட்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட ப்ரிவியூலாம் நேற்றே போட்டுட்டோம், ஸ்டாட்ஸும் நேற்றே போட்டாச்சு, பார்க்காதவங்க இதே சேனலில் இருக்குது பாருங்கள். பவன் சராவை தோத்ததுக்கப்புறம் தெலுங்கு டைடன்ஸ் என்ன இன்டர்வியூ கொடுத்தாருன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது இதே சேனலில், யார் யாருக்கு பார்க்கணுமோ அதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்டு, கமெண்ட் போட்டுடலாங்க, ரைட்? இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன், தமிழ் தலைவாஸ் பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும், 13 பாயிண்டில் 11வது பொசிஷன், செகண்ட் லாஸ்ட். வேறு புனேரி பால்தன் 41 பாயிண்ட்டு ஃபஸ்ட் ரேங்கில் இருக்காங்க, இன்னும் டாப் ஆஃப் த டேபிள் புனேரி பால்தன். கம்பைன்ட் டீம் எஃபர்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸோட கம்பைன்டு ஆஸ் அ டீம், ஒன்லி ஹரியானா ஸ்டேட் மட்டும்தான் தோத்தாங்க. மெயின் காரணம் ரெண்டு சாலிட் ஆல்ரவுண்டர் இருக்காங்க அவங்க, அண்ட் அஸ்லாம் இனாம் தர் அவங்க கேப்டன், அப்புறம் முகமது ரஜா சியானே, பிரமாதமான பிளேயர்ஸ், யூ நோ தட். அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நம்ம பக்கம் வருவோம். 6 தோல்வி லைனாக, அதில் 4 தோல்வி சென்னையில், அண்ட் எப்போ பார்த்தாலும் வந்து பழியை சொல்லிவிட்டு அம்னே கோஷிஷ்கி அம்னே ஏ சம்ஜாயா அம்னே சோச்சா இப்படிலாம் சொன்னால் வேலையே ஆகாது, டீமை மாற்றியே ஆகணும். ஸ்பெஷலி அபிஷேக் 9 மேட்ச் விளையாடி 9 பாயிண்ட்டு, மற்ற டிஃபெண்டர்லாம் பாருங்கள், சுமித்னு ஒருத்தர் யூபிஓ தான், 37 பாயிண்ட்டு டிஃபெண்டில், ஸோ அதை 37 பாயிண்ட் இவர் 37 மேட்ச் விளையாடணும் பேருக்கு. கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் நீங்கள், அதான் உண்மை, இவர் மட்டும்தான் லைனாக விளையாடுது, மொத்தம் 18 பிளேயர் விளையாடிருக்காங்க 21ல், சாப் அண்ட் சேஞ்சிங், நீ நீ விளையாடு, 10 நிமிஷம் நீ போ, 5 நிமிஷம் நீ வா, 3 நிமிஷம் நீ வானோ, ஒரு செட்டு 7 அனுப்புங்க, இன்ஜுரி ஆனால் மாற்றுங்க, வெற்றியோ தோல்வியோ பார்த்துடலான்னு. ஸோ அந்த லெவலில் தான் என்னோட 7 கொடுக்க போகிறேன். டிராஸ்டிக் ஸ்டெப் எடுக்கலன்னு வச்சுங்களேன், ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்டுன்னு இருக்குது, சரியாக பர்ஃபார்ம் இல்லையா ட்ராப் பண்ணுங்கள், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்களா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அதுதானே எந்த ஒரு இதுக்கு எந்த ஸ்போர்ட்ஸாகவே இருக்கட்டும். அண்ட் புனேரி பால்தன்ட்ட ஜெயிக்க வாய்ப்பே இல்லை சார், நிறைய பேர் போட்டிருந்தீங்க, நெகட்டிவ் திங்கே வேணாம், பாசிட்டிவ் நினைப்பேமே. இப்போ இந்தியா கூட தான் 10 மேட்ச் ஜெயிச்சுது வேர்ல்டு கப்பில், கடைசியில் வந்து தோக்கலை, ஃபஸ்ட்டு மேட்ச் உள்ளவங்க இதே இந்தியாட்ட ஆஸ்திரேலியா தோற்று வந்து தோக்கலை, ஜெயிச்சுட்டு போகல ஃபைனலில், வட்டான்னு கப் எடுத்துட்டு. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள் இன் ஸ்போர்ட்ஸ். 40 நிமிஷம், முக்கியமான பிளேயர், இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங் செவன், இம்பார்ட்டன்ட் டெசிஷன், கீ மொமெண்ட், கீ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இதெல்லாம் தான் லேக்கிங். பாப்பா என்ன ஆகணும், சில மேட்ச்லாம் க்ளோஸாக தான் தோத்தோம், பெங்களூர் புடிச்சிட்ட 1 பாயிண்ட்டில், ஜெய்ப்பூர்கிட்ட 1 பாயிண்ட்டில், ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் ஹோப். அண்ட் பாப்பா எந்த 7 விளையாட வைக்க போகிறாங்கன்னு, லாஸ்ட் சீசன் இதே டீமில் தான் செமிஃபைனல் விளையாடி கடைசி 5 நிமிஷத்தில் தோத்தது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாப்பா இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு, என்னோட 7 கிடக்குறேன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், மோஹித் கோயத், பங்கஜ் மொய்த்தே, அஸ்லம் இனாம்தார், முகமது ரஜா சியானே, சாலிட் ஆல்ரவுண்டர், அவங்க டிஃபென்ஸ் பாயிண்ட்டு 15 பாயிண்ட் இருக்குது அஸ்லம் இனாம்தார், அபினேஷ் நட்ராஜன் ரைட் கவர் அவர் பார்த்துப்பாரு, கௌரவ் கத்ரி ரைட் கார்னர் அவர் பார்த்துப்பாரு, சங்கத் சாவந்த் லெஃப்ட் கவர், சாலிடாக இருக்காங்க 7 பேர், இதே 7 இன்னொரு டீமே வச்சுருக்காங்க அவங்க பெஞ்சில், இது இல்லைனாலும் அந்த 7 கூட விளையாடலாம், அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு அவங்க கோச்சு, ரைட்? இது அவங்க ஸ்டார்டிங் 7. நம்ம பக்கம் வருவோம், ட்ரைடன் செட்டில்டே போங்க, ஒரு சேஞ்ச் ஒன்லி பண்ணால் போதும், கோ வித் நரேந்திர, அஜிங்க பவர், இமான்ஷு நர்வால், சாலிட 3 ரைடரு, அண்ட் பேக்கப் வேணா, ஐடோன்னோ, இது வரைக்கும் யூஸ் பண்ணாத மாசான முத்து அல்லூர் சதீஷிப்பே யூஸ் பண்ண போகிறாங்க, யூஸ் பண்ணி ஃபெயில் ஆகிட்டா பழைய தூக்கி போட்டு இவரால் தான் தோதோன்ட்டு கடைசி வரைக்கும் அதே சொல்லிட்டு வர இருப்பாங்க, விளையாடுவாங்களா என்னன்னு தெரியல, ஹார்ட் லக் ஃபார் தம். அதே மாதிரி தான் ஜத்தின், நிதின் சிங், இமான்ஷு சிங் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது, பட் அயல் கோவித், இமான்ஷு நர்வால், நரேந்திர, அஜிங்க பவர், இமான்ஷு நர்வால், 3 ரைடர், டிஃபென்ஸ் சாகர், சாயல் குலியா, பஸ்தாமி அண்ட் நிதிஷ்குமார் யூஸ் பண்ணுங்கள், அபிஷேக் அண்ட் மோஹித் உட்கார வைங்க, அவங்களும் அண்டர் ப்ரெஷரில் இருக்காங்க, பர்ஃபார்மும் பண்ணல, எத்தனை வாட்டி சும்மா அவங்களையே நீங்கள் விளையாட வச்சு அவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் லோ ஆக்கிட்டு பெஞ்சில் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஸோ அந்த அபிஷேக் மோஹித்துக்கு பதில் தான் பஸ்தாமி அண்ட் நிதிஷ்குமார், அது கோலாங் பாருங்கள் என்ன மாற்றலாம் அப்படின்ட்டுன்னு கோச்சுக்கு சொல்கிறேன். அண்ட் பாப்போம், அவர் சாகர் கேப்டனா சாயல் குலியா கேப்டனா அந்த குழப்பமே இருக்குது, போன மேட்சில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சாகர் விளையாடுங்க, சாகர் வந்ததுக்கப்புறம் தான் சூடு பிடிச்சிது டிஃபென்ஸு, ஆனால் அவர் சப்ஸ்டியூட் அமிச்சார், ஏன்னா சாயல் குலியா கேப்டன், சாகர் வந்து அவர் கேப்டன்னு, ஏன் போட்டு இப்படி குழப்பிக்கிறீங்க, 2 வைஸ் கேப்டனு, 3 கேப்டனு, ஏன்னோ ஐடோன்னோ, கஷ்டமாக தான் இருக்குது உங்களை மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப டிஜெக்டடாகவும், அதனால தான் அப்பப்போ மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன், நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை, கீப் ஃபெய்த், கீப் ஹோப், ஹோப் வச்சுட்டே இருப்போமேட்டுன்னு. அண்ட் ஆஃப்டர் ஆல் இட்ஸ் எ கேம், இப்போ தோத்தா என்ன, தெரியுது ஆல்வேஸ் நெக்ஸ்ட் சீசன், இன்றைக்கி தோத்தா ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், டன் அண்ட் டஸ்டட், மூட்டை கட்ட வேண்டியதான், பாக்கியெல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு தான், பர்ஃபார்மன்ஸு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆக வேண்டியதான், அது கோச்சுக்கும் தெரியும். பாப்பா என்ன ஒன்று, மும்பையில் ஆட போகிறோம் ஃபஸ்ட்டு மேட்ச் இன் மும்பை இன்றைக்கி, இது விட்டு அடுத்தது புதன்கிழமை பிரதீப் நர்வால் கூட, அவர் வேறு கோபமாக தான் இருக்கார், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒப்பீனியன் டிபோஸ் இட் மேட்டர்ஸ், பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன், தேங்க்யூ.